ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி கார்த்திகை தீபம் விளாக் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பரணி தீபம் வந்து வச்சுருந்தேன். நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அஞ்சு விளக்கு வச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி பரணி தீபம் வந்து ஒரு 3 days வைக்கணும். கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள், அந்த கார்த்திகை தீபத்து அன்றைக்கி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் நல்லா ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாமிக்கு ஏற்றவங்களாம் விளக்கு, பூஜை சாமான்கள் அதையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். திரியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். பெரிய திரியாக இருந்தது, இப்போ விளக்கெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கலாம், மஞ்சள் குங்குமமும் வைக்கலாம். நான் வந்து இங்கே சந்தன குங்குமம் தான் வைக்க போகிறேன். விளக்கோட மூணு சைடும் இந்த மாதிரி சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் மஞ்சள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சந்தனம் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா விளக்குக்கும் வச்சுக்க போகிறேன். ஒரு நான் கவுண்டிங்லாம் பண்ணேன், ஆனால் வந்து ஒத்தப்படையாக வைக்கணும்னு சொல்லுவாங்க விளக்கு. ஒரு 40 to 50 இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வச்ச விளக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் வச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா விளக்குக்கும் நான் சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து வாழை இலை இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து இந்த வாழை இலையை வச்சு அந்த விளக்கை வச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து வழிஞ்சு கீழே வராது. அதுக்காக வந்து நான் ஒரு 40 to 50 எலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திரியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் சும்மா சாம்பிளுக்கு ஒன்று வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி வச்சு வாழை இலையை வச்சுட்டு விளக்கு வச்சுட்டோன்னா இந்த எண்ணெய் வழிஞ்சு அந்த எண்ணெய் இலையில் தான் போகும். இப்போ நான் வந்து எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எல்லா விளக்குக்கும் நான் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப்டர்நூனே இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். விளக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். ஈவினிங் இந்த ஒர்க் பண்ணால் கோவில் போக லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரிப்ரேஷனையும் நான் வந்து ஆஃப்டர்நூனே முடிச்சு வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ எல்லா விளக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வாசல்லாம் பெருக்கி நான் கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டுட்டு கிட்ட பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து விளக்கு வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.